இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்க செலக்ட் பண்ணது இந்த மகாபலிபுரம் செலக்ட் பண்ணதை எப்படி பாக்குறீங்க பெயர் சொல்ல விரும்பாத இந்திய அரசோட அதிகாரிகள் அவங்க சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இது நாங்க தேர்ந்தெடுக்கல சீன தரப்பு மகாபலிபுரத்தை விரும்பிச்சிருந்தாங்க அந்த மகாபலிபுரம் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வெளியார் யாரும் உள்ளே வந்து தங்கக்கூடாது இவர்களும் வெளியே போகக்கூடாது என்று கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படுகின்றன மாநாடுன்னு உச்சி மாநாடுனா அதுக்கு பேர் அதுதான் ஆனா இன்ஃபார்மல் சமிட்டுன்னு சொல்லும்போது அதுல பெரிய அளவில் அல்லது கிட்டத்தட்ட அறவே வந்து ஒப்பந்தங்கள் பெருசாக எதுவும் இருக்காது வழக்கமாக இந்த மாதிரி உச்சி மாநாடுகள் போது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமாக அந்த வருகை வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ன பேச போறாங்கன்ற அந்த ஷெட்யூல் கொடுப்பாங்க ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நேற்று தான் வந்து அந்த அதிகாரப்பூர்வ அறிப்பை இரண்டு அரசாங்கங்களும் இந்திய அரசாங்கங்களும் சீன அரசும் நேற்று தான் அதை வெளியிட்டது அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபதை இந்தியா ரத்து செய்ததை எதிர்த்து அந்த விஷயத்தை பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போகும்போது அது குறித்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று உலகின் எந்த வல்லரசு நாடும் சூழலில் சீனா அதை வற்புறுத்தியது நான் இன்று காலை வரையில் சொல்லுகிறேன் பார்த்த வரையில் நாம் எழுதிய அளவுக்கு எழுதவில்லை அவர்கள் இதற்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யார் வருகிறார்கள் என்பது இன்னும் தெரியாது தெளிவுபடுத்தப்படவில்லை இருநூறு பேர் சீன அதிபருடன் வருகிறார்கள் சீனாவுக்கு மறைமுகமாக கொடுக்கப்படுகிற மிரட்டல் இது நீ வந்து காஷ்மீரில் லிமிட்டை தாண்டினா எங்களாலும் எங்கள் பிரச்சனை பண்ண முடியும் இந்தியாவிலிருந்து போபவர்களில் அருணாச்சல் பிரதேசிலேருந்து போகிறவங்களுக்கு தனி விசா கொடுத்தாங்க அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை அனுமதிக்கணும்னு சீன தரப்பு கடுமையாக இந்தியாவை வலியுறுத்தி வருகிறது நிர்பந்தித்து வருகிறது அந்த விஷயம் நாளை மோடி ஜி மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக பேசப்படும் ஃபோர் ஜி டெக்னாலஜி இப்போ நீங்களும் நானும் பேசுற ஃபோர் ஜி வந்து இருந்து கேட்கலான்றாங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துச்சு அது ஃபைவ் ஜி டெக்னாலஜி அலோவ் பண்ணிங்கன்னா அந்த சீனா கேட்க போகிறாங்க இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஹபித் சாயதை வந்து நீங்க ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் தீவிரவாதியாக அறிவிப்பதற்கு சீனா காட்டிய எதிர்ப்பு இருந்தது பாகிஸ்தானை ஆதரிக்கிற தீவிரவாதத்தை ஆதரிக்கிற செயல் கிடையாது அவங்க சேஃப்க்கு அவங்க சேஃப்க்கு இந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை அதிகாரப்பூர்வமற்ற உச்சி மாநாட்டில் இந்த ரெண்டு நாள் மாநாட்டுக்கு பிறகு என்ன சார் சீன அதிபருடைய இந்த இந்திய பயணம் முடிச்சுட்டு நேரா காட்மண்டு பயணம் வந்து அவர் மேற்கொள்ள சில தகவல்கள் நமக்கு வந்து வந்திருக்கு இது நீங்கள் கூடாது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடார்ல இல்ல வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த இந்தியாவோட ஆளு நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது மோடி மற்றும் சீன அதிபர் ஷி பிங் சந்திப்பு நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாட்கள் நம்முடைய தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடக்க இருக்கிறது இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரிடம் விரிவாக கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் நம்முடைய இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி பிங் மகாபலிபுரத்தில் இருவரும் சந்தித்து பேசக்கூடிய பேச்சுவார்த்தை நிகழ்வு இரண்டு நாட்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது இந்த சந்திப்பால் சென்னையில் மகாபலிபுரம் விமான விமான நிலையம் முதற்கொண்டு மகாபலிபுரம் வரை விழாக்கோளம்னே சொல்லியிருக்கலாம் ரொம்ப பரவலாக அருமையாக எல்லாமே தயார் ஏற்பாடுகள் பயங்கரமாக இருக்குது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மகாபலிபுரம் காட்சிகளே மாறி இருக்குது இது ஒரு இருக்க சீன அதிபருடைய வருகை பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்கே செலக்ட் பண்ணது இந்த மகாபலிபுரம் செலக்ட் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க இதில் ஏதாவது ஒரு இது இருக்கா சார் சீனாவுக்கும் மகாபலிபுரத்திற்கும் உண்டான தொடர்பு உள்ள தொடர்பு என்ன சார் நீங்கள் கேட்டது முக்கியமான கேள்வி இது ஒரு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு மீட்டிங் தான் நம்ம இதை பார்க்கணும் மோடி அவர்கள் கடந்த மூன்று மாதங்களில் அதாவது கடந்த நான்கு மாதங்களில் அவர் வந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை மூன்றாவது முறையாக சந்திக்கிறார் மூணு நான்கு மாதத்தில் அவர் இரண்டு மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் மோடிக்கும் ஜீக்குமான மீட்டிங் இது மூன்றாவது மீட்டிங் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வான் நகரில் சீனாவில் வந்து மோடியும் ஜி பி ஜி ஜின்பிங்கும் சேர்ந்து பேசினாங்க இன்ஃபார்மல் மீட்டிங் தான் அதுக்கு சமிட் நாளைக்கு நாளை மறுநாள் நடக்க போகிறதும் இன்ஃபார்மல் சமிட் சமிட்னா உச்சி மாநாடு வழக்கமாக சமிட்னா ஃபார்மல் சமிட்டாக இருக்கும் இன்ஃபார்மல் சமிட்டுக்கும் ஃபார்மல் சமிட்டுக்குமான வித்தியாசம் என்பது நீங்கள் வந்து ஃபார்மல் சமிட்னா அதில் வந்து பிரகடனங்கள் வெளியிடப்படும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த கையெழுத்துகள் போடப்படும் ஒப்பந்தங்களில் பல குழுக்கள் பல குழுக்களுடன் பேசுவார்கள் இப்போ உதாரணத்துக்கு சுற்றுலாவை மேம்படுத்தணும்னா இந்தியாவின் சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள் சீன சுற்றுலாத்துறையுடன் பேசுவார்கள் இந்தியன் டெக்னாலஜியை பற்றி பேசணும் வளர்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னு தொழில்நுட்பம் உள்ளா நம்ம தரப்புலேருந்து அமைச்சரும் அதிகாரிகளும் நிபுணர்களும் அவங்க தரப்புல இருந்து இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பொருளாதார விஷயங்கள் சம்பந்தமான பல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் அவங்களோட பேசுவாங்க அது ஒரு பெரிய இருக்கும் மாநாடுன்னு உச்சி மாநாடும் அதுக்கு பேர் அதுதான் ஆனா இன்ஃபார்மல் சமிட்டுன்னு சொல்லும் பொழுது அதுல பெரிய அளவுல அல்லது கிட்டத்தட்ட அறவே வந்து ஒப்பந்தங்கள் பெருசா எதுவும் இருக்காது நாளைக்கு நாளை மறுநாள் இருக்காது இன்ஃபார்மல் அதோட அர்த்தம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒப்பந்தங்கள் இப்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த டிக்ளரேஷன்ஸ் வாங்க பிரகடனங்கள் எதுவும் இருக்காது கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் வாங்க ரெண்டு தரப்புக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அது ஒன்னொன்னா களைறாங்க இப்ப கடந்த ரெண்டு வருடங்கள்ல அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு நல்ல முயற்சி ரெண்டு தரப்பிலுமே மோடி தரப்பிலும் சீன தரப்பிலும் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் ஏற்படுத்துறது தான் உச்சி மாநாடுகளோட இன்ஃபார்மல் சமிட் அதிகாரப்பூர்வமற்ற உச்சி மாநாடுகளின் நோக்கம் அதனால்தான் நம்ம இது அதிகாரப்பூர்வமற்ற உச்சி மாநாடு என்று சொல்லுகிறோம் இரண்டாவது மாநாடு இதுல வந்து நம்ம வந்து மகாபலிபுரத்தை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா முதல்ல மகாபலிபுரத்தை இது இரண்டாவது உச்சி மாநாட்டை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிப்பு வரவில்லை ஒரு தரப்பு என்ன சொல்லுகிறது என்றால் பிரதமர் மோடி அவர்களுடைய சாய்ஸ் இதுன்னு இன்னொரு தரப்பு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா வந்து அன்னேம்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோர்சஸ் பெயர் சொல்ல விரும்பாத இந்திய அரசோட அதிகாரிகள் அவங்க சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இது நாங்க தேர்ந்தெடுக்கல சீன தரப்பு மகாபலிபுரத்தை விரும்பிச்சுருந்தாங்க சோ யார் வந்து இதை தேர்ந்தெடுத்தாங்கன்றதுல ஒரு கிளியர் பிக்சர் வந்து நமக்கு இல்ல இன்னொன்னு ஊஹான் நகரில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் முதல் சமிட் இன்ஃபார்மல் சமிட் முடிஞ்ச உடனேயே பரவலாக சில பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய ஊடகங்கள்ல ரெண்டாவது இன்ஃபார்மல் சமிட் வாரணாசியில மோடியோட தொகுதியில் யூபியில் நடக்கும்னு சொன்னாங்க அதுவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் அந்த சூழல்ல மகாபலிபுரத்தை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னீங்களே அதிகாரப்பூர்வமான தகவல் அதுல இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ ராஜா நரேந்திரவர்மன் இரண்டாவது நரேந்திரவர்மன் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது சீனாவுக்கும் இங்கே தமிழகத்திற்குமான அந்த வர்த்தக உறவுன்றது அந்த காலத்திலே இருந்திருக்குது சீனாவிலிருந்து சீனா அந்த காலத்தில் இந்த இப்போ எட்டாம் நூற்றாண்டில் இருந்த சீன ஆட்சியாளர்கள் அதிபர் சீன மன்னர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க நரேந்திர பல்லவனை பார்க்க வந்திருக்காங்க அங்கே ஒப்பந்தங்கள் நடந்திருக்குது அந்த ஒப்பந்தத்தை ஏன் அவர்கள் போட்டார்கள் அப்படின்னா வந்து திபெத் வந்து அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்திலே அதிகமாக சீனாவுக்கு வளர்ச்சியாக போட்டியாக ஒருவித மிரட்டலாக அச்சுறுத்தலாக வந்து கொண்டிருந்தது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு திபேத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சீன மன்னர்கள் இங்கே வந்தாங்க சீன அரசர் இங்கே வந்தார் பர நரேந்திர பல்லவனோடு அவர்களுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டது என்று எட்டாம் நூற்றாண்டில் வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இது வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆகவே மகாபலிபுரத்தை வந்து அவர்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு வந்து அதிகாரப்பூர்வமாக இரண்டு அரசாங்கங்களிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை ரெண்டாவதாக நாம் அடுத்த விஷயத்துக்கு போகிறதுனால முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா வழக்கமாக இந்த மாதிரி உச்சி மாநாடுகள் போது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமாக அந்த வருகை வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ன பேச போறாங்கன்ற அந்த ஷெட்யூல் கொடுப்பாங்க ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நேற்றுதான் வந்து அந்த அதிகாரப்பூர்வ அறிப்பை இரண்டு அரசாங்கங்களும் இந்திய அரசாங்கங்களும் சீன அரசும் நேற்று தான் அது வெளியிட்டது அதற்கு முன்பு வந்து எல்லாமே வந்து பத்திரிகைகளில் வந்து அரசாங்க அதிகாரிகள் சொல்லி போடப்பட்டது அதிகாரப்பூர்வமா ரிட்டர்ன்ல வந்தோ அல்லது பேட்டி கொடுத்தோ எந்த அதிகாரியும் இந்த அதிகாரியும் ஒரு செஷன் நடக்கும் ஏற்பாடுகள் நடந்துட்டு அதுதான் கவனிக்க வேண்டியது ஏற்பாடெல்லாம் நடக்குது மகாலிபுரத்தை வந்து புரட்டி போட்டு ஏற்பாடு பண்றாங்க மத்திய சர்க்காரே தான் கண்ட்ரோல் எடுத்துக்குது பெயிண்ட் அடிக்கிறாங்க செல்போன் டவர்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்றாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக பத்தாயிரம் போலீசார் குவிக்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கோவளம் பகுதி அந்த மகாபலம் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள மக்களுக்கு வந்து அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வெளியார் யாரும் உள்ளே வந்து தங்க கூடாது இவர்களும் வெளியே போகக்கூடாது என்று கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படுகின்றன இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க எல்லாம் கரெக்ட் ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கமும் சீன அரசாங்கமும் இது ஒரு உச்சகட்ட பேச்சுவார்த்தை இரண்டு தேசங்களின் மிகப்பெரிய தலைவர்கள் பேசும் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது குறைந்தது ஒரு வார காலத்திற்கு முன்பாது வரும் இது நேற்று முன்தினம் தான் வந்தது ஏன் இந்த ஏன் இந்த தாமதம்னா நல்ல கேள்வி ஏன் இந்த தாமதம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயத்தால் இந்த தாமதம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு கடுமையான உரசல் வந்து எல்லைப்புறத்திலும் இராணுவ ரீதியாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட் ப்ரொவகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவில் சீனாவோட பாத்திரம் என்பது சீனாவோட ரோலு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது எங்கன்னு கேட்டா யுனைடட் நேஷன்ஸில் வந்து இப்போ நம் அரசியல் சாசன பிரிவு முந்நூற்றி எழுபதை இந்தியா ரத்து செய்ததை எதிர்த்து அந்த விஷயத்தை பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போகும் பொழுது அது குறித்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று உலகின் எந்த வல்லரசு நாடும் வர வற்புறுத்தாத சூழலில் சீனா அதை வற்புறுத்தியது க்ளோஸ் டோர் மீட்டிங் ஒரு பூட்டி அறைக்குள் அது வந்து விவாதம் நடந்தது பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக எந்த சேதாரம் வரவில்லை அது அது ஒரு அந்த பாயிண்ட் வந்து மோடியையும் இந்திய அரசாங்கத்தையும் கொண்டிருக்கிறது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் எட்டாம் தேதி வந்து போய் ஜிபிங் ரெண்டு நாளை சந்தித்து அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து சீனாவுக்கான பாகிஸ்தானுக்கான சீன தூதர் வந்து காஷ்மீர் விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை பாக்குறோம் நாங்கள் வந்து பாகிஸ்தானின் நலங்களை பாதுகாப்போம் என்று பேசியது இந்தியாவுக்கு கோபத்தை கிளப்பியது இம்ரான்கான் பாகிஸ்தானில் இருக்கும் பொழுது நேற்று முன்தினம் அங்க ஒரு மிக உயர்ந்த ஒரு சீன தூத தூதர் ஒருவர் அவர் வந்து காஷ்மீர் மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவருடைய சுயமரியாதையை காப்பதற்கும் நாங்கள் வந்து என்றும் துணை நிற்போம் என்று சொன்னது இந்தியாவை கடுமையாக கோபப்படுத்தி இருக்கிறது இது வந்து நேற்றைக்கு முன்தினம் இந்த அறிவிப்பு வந்த உடனே இந்தியா வந்து கடுமையாக இதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் அதில் சீனாவோ எந்த நாடோ தலையிடுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை உரிமை இல்லை என்று சொல்லி இருக்கிறது இந்த விஷயங்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவும் அதை தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன நேபாளிலையும் பூட்டான்லயும் வந்து சீனாவோட பங்கு வந்து இந்தியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது இது வந்து பெரிய ஊடகங்களில் விவாதிக்கப்படவில்லை சில ஊடகங்களை தவிர மெயின் ஜம்மு காஷ்மீர்கள் விஷயத்துல பாகிஸ்தானை சீனா தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் அதை தாண்டி வந்து நேபாளிலையும் இதில் பூட்டான்லையும் வந்து சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறது பூகோள ரீதியாக அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஆக இதெல்லாம் இந்தியாவிற்கு ஏற்படுத்திய கோபமும் இந்த சந்திப்பு நடக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கு ஒரு தடையாக ஒரு 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 கோபமாக இருந்திருக்கிறது அதுதான் வந்து நேற்று களையப்பட்டிருக்கிறது தாமதம் பண்ணதான் நீங்க சொல்றீங்க ரெண்டு தரப்பும் தாமதம் பண்ணிச்சு இன்னும் சொல்ல போனால் இந்திய ஊடகங்களில் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் இந்திய ஊடகங்களில் கடந்த பத்து நாட்களாக வந்து மோடி ஜியோட மீட்டிங் குறித்து இந்தியாவின் முன்னணி ஊடகங்கள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் அது நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து என்டி டிவி இந்தியா டுடே பிசினஸ் லைன் இந்துஸ்தான் டைம்ஸ் த ஹாஃபிங்டன் போஸ்ட் எதை எடுத்தீங்கன்னாலும் இந்திய ஊடகங்களில் சீன மோடி சீன இந்திய பேச்சுவார்த்தை மோடி ஜி பேச்சுவார்த்தை குறித்து இந்திய ஊடகங்களில் விலாவாரியாக எழுதப்பட்டது போல சீன ஊடகங்களில் எழுதப்படவில்லை சீனாவின் இருந்து வரக்கூடிய முக்கியமான பத்து ஆங்கில அச்சு ஊடகங்கள் இணைய ஊடகங்கள் போத் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை இந்த இடத்துல மக்களுடைய கேள்வியாக கூட என்னுடைய கேள்வி வச்சுக்கலாம் சார் சீனாவுக்கு விருப்பம் இல்லையோ இல்ல அதுதான் தான் வரேன் இப்போ என்னென்னா இந்த முக்கியத்துவம் இது ரொம்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதனால தான் நம்ம தொடர்ந்து எல்லாரும் பேசுறோம் இந்தியாவின் முன்னணி ஊடகங்கள் எழுதுகின்றன சீன ஊடகங்கள் நான் இன்று காலை வரையில் சொல்லுகிறேன் பார்த்த வரையில் நாம் எழுதிய அளவுக்கு எழுதவில்லை அவர்கள் இதற்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து அதற்கான ஒரு காரணம் வந்து அவர்கள் வந்து பாரம்பரியமாக அவர்கள் வந்து நமக்கு இந்தியாவால் ஆகக்கூடியது பெரிய அளவில் இல்லை இந்தியாவுக்கு சீனாவால் ஆகக்கூடியது சீனாவுக்கு நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ சீனாவை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது என்று இந்தியா நம்புது இந்திய ஊடகங்களை நம்புகின்றன இந்திய ஆட்சியாளர்கள் நம்புகிறார்கள் சரி ஆனால் சீனா வந்து அந்த அளவுக்கு வந்து அவர்கள் தேசத்தோட அதிபர் இங்க வந்து மோடியை சந்திப்பது குறித்து நான் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் அவுட்னு சொல்லலை ஆனால் நாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறோம் பாருங்க கடந்த ஒரு ஆறு ஏழு நாட்களாக ஒரு கட்டத்தில் இது நடக்குமான்ற சந்தேகமே கூட வந்து அது போல எதுவுமே வந்து இந்த முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படவில்லை கடந்த இப்படி வச்சுக்கலாம் இன்று காலை என்பதை நீங்க நேற்று நள்ளிரவு கூட வச்சுக்கலாம் ஒருவேளை இன்று மதியத்திற்கு பிறகு நாளை

உச்சி மாநாட்டை அதிகாரபூர்வமற்ற இந்த உச்சி மாநாட்டை பார்க்கும் பொழுது இதுல வந்து அவங்க பன்னிரெண்டு மணி அவர் வந்து வெள்ளிக்கிழமை பதிநோராம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வருகிறார் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் தேதி ரெண்டு மணிக்கு அவர் புறப்பட்டு போய் விடுகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆமாம் அதில் வந்து என்ன ஆக்சுவல் டே என்ன என்னென்ன இஸ்யூஸை பேச போறாங்கன்ற பேசுகிறாங்க ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு சுற்றி பார்க்கிறார்கள் அப்புறம் வந்து அந்த கலாஷேத்திர குழுநரின் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க ஆக்சுவலாக என்னென்றது தான் முக்கியம் அது குறித்து எந்த பிரஸ்தாபமும் இல்லை அகுவே அந்த மாநாடு முடிந்த பிறகு தான் நமக்கு வந்து அது என்னன்றது சார் இது வந்து இன்ஃபார்மல் சப்மிட்னு நீங்க சொல்றீங்க அவங்களே சொல்றாங்க நான் சொல்லல அரசாங்கத்தோட ஸ்டேட்மென்ட் இன்ஃபார்மல் சப்மிட்னா என்ன பேச்சு வார்த்தை அது சாரி பர்த்தக ரீதியா ஏதாவது மேமோ எல்லாமே இருக்கும் இல்ல சாரி இப்ப இன்ஃபார்மல் இல்ல அரசியல் பேச போறாங்களா எல்லாமே பேசுறாங்க அதாவது இன்ஃபார்மல் சமிட்டுக்கும் ஃபார்மல் சமிட்டுக்கும்மான வித்தியாசம் ஃபார்மல் சமிட் அதிகாரப்பூர்வமான உச்சி மாநாடுர் போது அதுல பல நான் சொன்னது போல குறஞ்சது ஆபரேஷன் பல குழுக்கள் பல துறைகளை சார்ந்த பல குழுக்கள் இங்கேயும் அங்கேயும் பேசுவாங்க அப்புறம் பிசினஸ் டெலிகேஷன் வரும் பிசினஸ் டெலிகேஷன் இப்ப சீனால இருந்து ஒரு பன்னெண்டு பேர் இருபது பேர் முக்கியமான தொழிலதிபர்களை சீன அதிபர் அழைத்து வருவார் நம் தரப்பில் இருந்து பத்து பன்னிரெண்டு இந்திய தொழிலதிபர்கள் இருப்பாங்க ஏற்கனவே சீனாவோட இருப்பாங்க தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள போகிறார்கள் அந்த மீட்டிங்கை வந்து அந்த மாதிரி பிசினஸ் டெலிகேஷன் சீனா சீன அதிபருடன் யார் வருகிறார்கள் என்பது இன்னும் தெரியாது தெளிவுபடுத்தப்படவில்லை இருநூறு பேர் சீன அதிபருடன் வருகிறார்கள் ஆமா அந்த இருநூறு பேர்ல வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க சரி அவரோட பாதுகாவலர்களை விட்டுருங்க பாதுகாவலர்கள் வேற செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வேற பாதுகாவலர்கள் பொருள் அவருடைய மேக்அப்பாளர்கள் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்ன்றவங்க வந்து இந்தியா சீன உறவு சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அது இன்ஃபார்மல் சமிட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஃபார்மல் சமிட் மாதிரி அதில் வந்து பெரிய பிரகடனங்களோ ஒப்பந்தங்களோ எழுத வந்து கையெழுத்து ஆகாது அடுத்து பெரிய ஒப்பந்தங்களை கிரவுண்ட் நடக்கும் அப்படிதான் அது நடக்கும் அந்த அளவில் அது வரவேற்கத்தக்கது எந்த தப்பும் இல்லை நம்ம முதல்ல இதை பத்தி இப்ப பேசும்பொழுது வந்து அரசியல் ரீதியாக இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் இந்த அறிவிப்பு இவ்வளவு இதுவரை இல்லாத அளவுக்கு காலதாமதமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் வந்திருக்கிறது என்றால் பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வெளி உள்ள ஓடிட்டு இருக்குது அந்த கோபம் வந்து ரெண்டு தரப்புலையும் இருக்குது இப்போ வந்து காஷ்மீர் பிரச்சனையில வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளிப்படைய சீனா எதிர்த்தது இந்தியாவை மிகவும் காயப்படுத்தியது பதிலடியாக என்ன இந்தியா என்றால் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஹாங்காங்ல டெய்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கீங்க பார்த்துருப்பீங்க சீனாவின் கட்டுப்பாட்டுள்ள ஹாங்காங்ல அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மிதித்து தள்ளுகிறது சீனா என்று சொல்லி அங்க மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு முகமூடி போட்டு போராடுறாங்க அந்த முகமூடியை எல்லாம் அவங்க தடை பண்ணுது சீன அரசு ரெண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் ஹாங்காங் பிரச்சனை பற்றி சொல்கிறார் ஹாங்காங்கில் நடப்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் சீனாவை சப்போர்ட் பண்ணல நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் ஏன்னா வந்து அங்கே நிறைய இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகளும் ஹாங்காங்கில் நிறைய இருக்குது

அங்கே வந்து ப ஃபிஃப்டீன்து கார்ப் இந்திய இராணுவத்தின் போர் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன யுத்தத்திற்கு பிறகு இதுவரை சீனாவுடனான இந்தியாவின் அந்த இராணுவ ரீதியிலான அந்த போக்கு என்பது வந்து டிஃபென்சிவாக இருந்தது அவங்க அடித்தா நம்ம தா தற்காத்து ஃபஸ்ட் டைம் அது மாறி இருக்கு நான் முன்னேறி சென்று அஃபண்ட் பண்றதுக்கு அட்டாக் பண்றதுக்கான விதத்தில் வந்து அருணாச்சல் பிரதேசில் வந்து இந்திய ராணுவத்தின் பதினைந்தாவது பிரிவு படை பிரிவு வந்து மலை மலைப்பிராந்தியங்கள்ல வந்து போர் பயிற்சியும் மலை பிராந்தியங்களில் சண்டை போடுறது பற்றின அந்த பயிற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது சீனாவை கோபப்படுத்தி இருக்கிறது ஏன் கோபப்படுத்தினா அருணாச்சல பிரதேஷ் வந்து சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா இன்னமும் நம்புகிறது சொல்லுகிறது ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு சம்பவம் நடந்தது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல அது இந்தியாவிலிருந்து போவர்கள் அருணாச்சல் பிரதேசிலேருந்து போறவங்களுக்கு தனி விசா கொடுத்தாங்க அப்போ நம்ம சீண்டி பார்க்குற வேலை சரி இருந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா என்பது ஒரு தேசம் அருணாச்சல் இருந்து போகக்கூடியவங்களுக்கு தனி விசா ஸ்டேப்பில் விசான்னு கொடுத்தோம் அது பெரிய சீனா இப்போ நீங்க வந்து இந்தியாவிலேருந்து நீங்க அவங்க கொடுப்பான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து போனீங்கனாலும் ஒரு தான் குஜராத்ல இருந்து போனாலும் ஒரு விசா தான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து போனாலும் ஒரு விசா தான் ஆனால் அருணாச்சல் இருந்து போனவர்களுக்கு சீனா தனி விசாவை கொடுத்தது அப்பனா என்ன அர்த்தம் அது வந்து உன்னோட தேசத்துல உன்னோட பூகோள வரைபடத்தில் இந்தியாவோட ஒரு அங்கம் அல்ல அருணாச்சல பிரதேஷ்ன்ற அதற்கு பெயர் இந்தியாவின் அங்கமான ஒரு மாநிலத்தின் மீது அதிகாரத்தை செலுத்த அதிகாரத்தை செலுத்துறது இல்ல அது உன் மாநிலமே இல்லடான்றான் விசா ஆமா இப்ப நீங்க சார் அருணா இந்தியால இருந்து இருபத்தி ஒன்பது மாநிலங்கள்ல இருந்து நீங்க போறீங்க சார் எல்லாருக்கும் ஒரு விசா சார் நீங்க வந்து இந்தியன் இந்தியன் ஒரு விசா தான் இந்தியன் விசா அது பேரு தமிழ்நாடு விசா குஜராத் விசா கிடையாது ஆனா அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து போனவர்களுக்கு அவங்க தனி விசா கொடுத்தாங்க அந்த விசா கொடுக்குற தனியாக ஏன் கொடுக்குறான்னா இது என்னோட பகுதி அருணாச்சல பிரதேஷ் என்னுடைய பகுதின்னா அவங்க நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து போராடிட்டு இருக்காங்க அது பேச்சுவார்த்தையில் நிற்குது அப்படியே அப்போ திடீர்னு அதை ஏன் செஞ்சான் இதுக்கு மேலே செய்யாமல் நம்மளை சீண்டி பார்க்கறது ஏ பி அருணாச்சல பிரதேஷ் உனோட பிராந்தியம் இல்லைன்னு பட் அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக அது பின்னெடுக்கப்பட்டது அதுவே இந்த ஜியோ பொல் சுச்சுவேஷன் வாங்க இந்த சர்வதேச பொருளாதார சர்வதேச அரசியல் பின்புலத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன அதிபர் ஜி அவர்களுடைய இந்த வருகை என்பது இந்தியாவிற்கு மிகவும் முக்கியத்துவமானது சரி தேசிய அரசியலில் இந்த இரண்டு இருவருடைய சந்திப்பு இந்திய பிரதமர் சீன அதிபருடைய சந்திப்பு எந்த விதமான எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்தியாவோட தேசிய அரசு இது வந்து பெரிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்த போறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து மோடி வந்து சர்வ வல்லமை பொருந்திய பிரதமராகத்தான் இருக்கிறார் முந்நூற்றி மூணு எம்பிஸ் அவங்களுக்கு இருக்குது முன்னூத்தி மூணு எம்பிஸ்ன்றதை விட அது முக்கியம் அதை விட அதிகமாக வந்து பொலிட்டிக்கலாக வந்து நம்ப முடியாத அளவுக்கு மோடியோட வல்லமை என்பது வந்து பல்கி பெருகி இருக்கிறது அது நல்லதா கெட்டதா அது ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்குமானால் அது வேற விஷயம் ஆனால் வந்து இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரைம் மினிஸ்டர்ன்றது வந்து இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் சைனாவோட நடக்கக்கூடிய இந்த அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையில் கூட அவர் மா ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டாலும் படாவிட்டாலும் கூட வந்து மோடியின் அந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அரசியல் ஆகிருதி அந்த ஆளுமை என்பது மேலும் வலுப்பெறும் இது இல்லாட்டியும் அந்த வலுவாக தான் இருக்கு இது வந்து இன்னமும் வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வல்லமையை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார் சீன அதிபர் இந்திய பிரதமருடைய இந்த சந்திப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா பொருளாதார அடிப்படையிலான ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏதான வர்த்தக மாற்றங்கள் ஏதாவது பரிமாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குமா நல்ல கேள்வி அதாவது வந்து இந்திய சீன உறவை வந்து நாம் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் ஒன்று வந்து அரசியல் ரீதியிலானது அரசியல் ரீதியின் போது அதில் இராணுவம் இராணுவ விஷயங்களும் உள்ளே வந்து விடுகின்றன இரண்டாவது வந்து பொருளாதார உறவு இந்த அரசியல் உறவுன்னு நம்ம சொல்லும் தான் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூல வந்து இந்தியாவுக்கும் சீனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த சிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கின பிறகு சீனா வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு அது கொண்டு போனது என்பது மோடி அரசாங்கத்தை மிகவும் கோபப்படுத்தி இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் போன்ற நாடுகளே ஐநால அதை வலியுறுத்தாத பட்சத்தில் சீனா அதை கொண்டு போனதுன்றது இந்தியாவை கோபப்படுத்தி இருக்கிறது அது வந்து அரசியல் ரீதியிலானது அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் இஷ்யூ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தனி விசா கொடுத்தது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அப்புறம் சவுத் சைனாசின்னு ஒரு தெற்கு சீனா கடற்பகுதின்னு ஒன்று இருக்குது அங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து நாடுகள் அங்க தங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாடுகின்றன சில ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து சீனாவுக்கு எதிராக அங்கே தீர்ப்பு வந்தது அந்த சவுத் சைனாசி இஷ்யூனாங்க அதுல வந்து இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் எல்லாம் சீனாவுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறாங்க ஆக இன்றைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல சர்வதேச அரசியல் பூகோள அரசியல் சூழல வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் ஏகப்பட்ட சிக்கல்களும் இருக்கின்றன இது ஒரு பகுதி இது குறித்து நாம் ஏற்கனவே பேசணும் பொருளாதார இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அரசியல் பிரச்சனைகள் ஒன்று பொருளாதார பிரச்சனைகள் ஒன்று ஆக்சுவலா இப்ப இருக்க கல நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய மோதல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னு கேட்டீங்கன்னா அடிச்சுக்கிட்டா சண்டை போட்டா ரெண்டு தரப்பும் நாசம் சர்வநாசம்ன்றது ரெண்டு தரப்புக்கும் தெரியும் அது ரெண்டு பேருமே தொட விரும்பல பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு சீனாவின் உதவி மிகவும் தேவை அதே போல சீனாவுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்தியாவின் சந்தை இந்தியா அவர்களுக்கு தேவை இது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் குறிப்பா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து ரொம்ப முக்கியமா இன்ஃபார்மல் சம்மிட்டா இருந்தாலும் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி வருது பாத்தீங்களா அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜின்றது தொழில்நுட்பத்தையே டெலிகாம் செக்டாரையே வந்து தலைகீழ புரட்டி போடக்கூடிய ஒரு தொழில்நுட்பன்றாங்க அமெரிக்கா வந்து அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி சீனாவர்களோட சீன கண்டுபிடிப்பு அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை வந்து அவர்கள் வந்து சீனா வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட அந்த தொலைத்தொடர்பு சந்தை என்பது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா வந்து அந்த நூற்றி முப்பது கோடிக்கு மேலே செல்ஃபோன் இருக்குதுன்னு பேசுகிறாங்க இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு சராசரியாக ஒரு மனிதன் ரெண்டு ஃபோன் வச்சுக்கிறலாம் சாதாரணமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஆகவே இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜிக்கான இந்தியன் மார்க்கெட் வந்து உலகத்திலேயே வந்து சீனாவுக்கு பெரிய மார்க்கெட்டாக இருக்கு அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை அனுமதிக்கணும்னு சீன தரப்பு கடுமையாக இந்தியாவை வலியுறுத்தி வருகிறது நிர்பந்தித்து வருகிறது அந்த விஷயம் நாளை மோடி ஜி மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு வந்து அமெரிக்கா வந்து சீனாவோட அந்த ஹுவாய்ன்ற அந்த கம்பெனிய வந்து தடை பண்ணி அவங்களுக்கு பேன் பண்ணாங்க அப்புறம் அதை நீக்கினாங்க அந்த பை ஜி டெக்னாலஜியை இந்தியாக்குள்ள கொண்டு வரத்துக்கு இந்திய சந்தையில் அதை நீங்கள் அறிமுகப்படுத்தணும் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று இந்தியா வந்து இதுவரை மறுத்து வருகிறது இதை சீனா இந்தியாவுக்கு வலியுறுத்திக்கிட்டு வருது இந்தியா இதுவரை மறுக்குது ஆனா எவ்வளவு நாள் மறுக்கும்னு சொல்ல முடியாது சரி நீ அதை திறந்து ஊட்டினா வேற சிலதை நான் சொன்னா இந்தியா இறங்கி போலாம் ஆனா அதுல இருக்க ஒரு டேஞ்சர் என்னன்னு செக்யூரிட்டி எக்ஸ்பெர்ட்ஸ் பாதுகாப்பு சொல்லுவது ஃபோர் ஜி டெக்னாலஜி இப்ப நீங்களும் நானும் பேசுற ஃபோர் ஜி வந்து அமெரிக்கால இருந்து கேக்கலான்றாங்க அந்த அளவு தொழில்நுட்பம் வந்துச்சு அது ஃபைவ் ஜி டெக்னாலஜி அலோவ் பண்ணீங்கன்னா சீனா கேட்க போறான் அதுதான் வந்து நமக்கு வந்து கேப்பு தான் இது விட ஒட்டு கேப் போர் ஜி அமெரிக்கன்ஸ் ஒட்டு கேட்கறான் ஃபைவ் ஜியை சைனாகாரன் விட்டு கேட்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அதுதான் உங்களுக்கு சரி ஆனால் அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை வந்து அவங்க சைனீஸ் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கர்கள் அமெரிக்க அரசும் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஃபைவ் ஜி டெக்னா இந்தியாவுக்கு சொல்லுது நீங்கள் ஃபைவ் ஜி டெக்னாலஜி எடுக்க எடுக்காதீங்க வேண்டாம் அதுக்கு இணையான டெக்னாலஜியை நாங்கள் கொடுக்குறோன்றாங்க இதுவரை மோடி வந்து ரெண்டு தரப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அது என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல சரி இந்த இந்த மாநாட்டின் இன்ஃபார்மல் சமிட்டோட முக்கியமான பொருளாதார இஷ்யூஸில் அவங்க பேசக்கூடிய இஷ்யூஸில் அது வெளிப்படையாக எதையும் அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல ஆனால் இந்த விவரம் அறிந்த அந்த எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஜி டெக்னாலஜி சம்மந்தமாக இந்தியா அதை ஏற்றுக்கொள்வதற்கு சீனா கடுமையான நிர்பந்தங்களை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க அதனால தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களாக நடந்த ஒரு விஷயம் அமெரிக்கன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்திற்கான துணை தூதர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவர் வந்து ஐ திங்க் ஒரு பெண்மணி என்று நினைக்கிறேன் அவர் வந்து நீங்க ஃபைவ் ஜி டெக்னாலஜி சீனா கிட்டேருந்து எடுக்காதீங்க இந்தியா இருக்குது வந்து நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஒரு சம்பவம் எட்டு சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது அது அவங்களோட யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது உலக நாடுகளை அமெரிக்கா மிரட்டுது அந்த எட்டு நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜில பெரிய அளவில் இருக்க நிறுவனங்கள் குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் இந்த இந்த சர்வைலன்ஸ் கேமராஸ் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த எட்டு நிறுவனங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுக்கு சவால் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த எட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது அந்த எட்டு நிறுவனங்களில் சில நிறுவனங்களுடன் இந்தியா வந்து தொழில் நடத்தி கொண்டிருக்கிறது அதை நடத்தப் போகிறது ஆகவே பொருளாதார ரீதியாக சீனா தன்னுடைய தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தவும் அதன் மூலமாக ஏன்னா அல்டிமேட்லி இட்ஸ் மார்க்கெட் சந்தை அவன் அவங்க அவங்க அவங்களோட பொருட்களுக்கான சந்தையை தான் அவங்க தேடி தேடி ஓடுறாங்க அது அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சியில அவங்க மேலே போயிருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் இன்றைக்கு அமெரிக்கா வந்து அஞ்சு நடுங்கி தான் இருக்கிறது சீனாவை பார்த்து ஆகவே அதனால தான் இந்த எட்டு நிறுவனங்கள் மீதான தடை ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் வந்து இந்தியா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நம்ம சுருக்கமாக சொல்லுவோம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது எவ்ளோனே அதிகாரப்பூர்வமான கணக்கு வந்து இதுவரை இல்லைன்னு ஒரு தகவல் இருக்குது பட் இந்த ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வேண்டுமானால் சிலரிடம் இது இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை கும்மிடி பூண்டி போங்க நம்ம சென்னையில் இருக்கோம் தம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோம் கும்மிடி பூண்டி போனீங்கன்னா அங்கே சில சீன நிறுவனங்கள் இருக்குது பலரங்க வேலை செய்கிறாங்க வெளியில் தெரியாமலே இருக்குது

சாதகங்கள் அதிகமாக சீனாவுக்கும் பாதகங்கள் கொஞ்சம் கூடுதலாக இந்தியாவுக்கும் இருக்குது இந்த இம்பேலன்ஸை நீங்கள் எப்படி சரி பண்ண போறீங்கன்றதும் இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படும் ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டாலும் பேசுறது மூலமாக வரக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து தொடர்ந்து பேசுறதன் மூலம் சில மாதங்களில் அல்லது அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் வந்து நம்ம அதுக்கு ஒரு ஷேப் அப் கொடுத்துட்டு அப்போ தான் முறையான ஃபார்மல் சமிட் நடக்கும் அது ஆகவே இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் பேச போகிற விஷயங்கள் ஐ மீன் ஜியும் மோடி அவர்களும் பேசக்கூடிய அந்த மாநாட்டில் வந்து ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டை ஏற்படுத்த போகலாம் இல்லையா கண்டிப்பாக பேசுகிறாங்க பேசுகிறேன் பேசாமல் போக வாய்ப்பு அறவே கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு ராஜதந்திரம் தெரியல சர்வதேச அரசியல் தெரியலன்னு அர்த்தம் நிச்சயமா அப்படிதான் அந்த அளவுக்கு இதில் பேசுறது வந்து ரொம்ப ஆணவமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து ஐ மீன் நீங்க வந்து இதை இந்த இஷ்யூ எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ரீட் பிட்வீன் த லைன்ஸ் வாங்க அதிகார ரெண்டு தரப்பும் சொல்லக்கூடியதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது அதை தாண்டி நீங்க பார்க்கணும் அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் சரி என்னன்னா ஒரு சைனீஸ் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் சீனர்களோட புத்தி எப்படி வேலை செய்யுன்றதை நீங்கள் பார்க்கணும் அவன் ஆயிரம் அட்டுழியம் பண்ணான்னாலும் அவன் பிஸ்னஸில் குறியாவே இருப்பான் அதை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும் நீங்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து நீங்கள் வந்து எப்படி அமெரிக்காவை டீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் சைனாவையும் டீல் பண்ணி ஆகணும் சரி ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறது சைனாவில் அந்த ஜனநாயகம் கருத்துரிமை என்பது கிடையாது சரி நிச்சயமா கிடையாது சிங்கிள் பார்ட்டி ரூல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா தான் நாட்டை ரூல் பண்ணுது ஜிபிங் அவர்கள் நம்முடைய மோடி அவர்களை பத்தி வந்து இந்த பேச்சுவார்த்தை தோல்வி இது வந்து பெரிய பலன் ஏற்படவில்லை மோடி அரசு வந்த பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ராஜதந்திர தோல்விகளில் இது ஒன்றுன்னு கூட நீங்க தைரியமா எழுதலாம் பேசலாம் சைனால எழுத முடியாது பேச முடியாது அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை அது தனி மனித சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இந்தியாவில் இருக்க அளவுக்கு சைனால இல்லை அதை நம்ம ஏத்துக்கணும் ஆனால் அந்த சமூக அமைப்பு என்பது அதனுடைய ஆயிரம் ஆண்டு கால சில ஆயிரம் ஆண்டு கால பின்னணியில பார்த்தா தான் அது புரியும் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சராசரி இந்திய குடிமகனாக இந்த மாநாட்டில் பேசக்கூடிய விஷயங்களில் ரெண்டு ஒன்று பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் ஒன்று எக்கனாமிக் இஷ்யூஸும் போது அரசியல் பிரச்சனைகளை நம்ம ஒரு கோடிட்டு காமிச்சிட்டோம் அதை விட முக்கியமானது வந்து இமீடியட் ப்ரையாரிட்டி நமக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து என்ன செய்யப்போகுது ஒன்று ஃபைவ் ஜியை பற்றி பேசிட்டோம் இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்க அளவுக்கு இல்லை மூணு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இங்கே வரத்துக்கு மோடி அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவங்க அதை விரும்புகிறாங்க மேக் இன் இண்டியா இருக்கு இல்லையா நம்முடைய மோடி அவருடைய மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு அவர் வந்த புதுசில் பேசினாரு இன்னைக்கு அது எந்த லட்சணத்தில் இருக்குன்றது தெரியல மேக் இன் இந்தியா மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் பெரிய அளவில் முன்னே முன்னேறி செல்வதற்கு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சீன முதலீடுகள் நமக்கு தேவை நிச்சயமாக தேவை அந்த பணம் அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த விதத்தில் வந்து மோடி வந்து கண்டிப்பாக வந்து சீனர்களுடன் வந்து ஒரு விதமான நெளிவு சுழுவோடு தான் அவர் போவார் நீங்கள் ராஜதந்திரத்தில் பார்க்கும்பொழுது வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் அதே நாடுகள் தொழில் வர்த்தக ரீதியாக ஒன்றா போயிட்டுருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் தொடர்ந்து பிரச்சனை இருந்தாலும் இப்போ தான் அதை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன்ற ஸ்டேட்டஸை வந்து நம்ம பாகிஸ்தான் கொடுத்துருக்கோம் சட்டுன்னு பார்க்கறோன்னு தெரியாது மும்பை தாக்குதலில் பலர் கொல்லப்பட்ட பிறகும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸுன்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு அங்கீகாரத்தை ரத்து பண்ணாமல் தான் நம்ம இருந்தோம் சீனான்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிராகன் வாங்க அது வந்து ஒரு ஒரு பெரிய அசுரனா இன்னைக்கு வளர்ந்து போச்சு அதால் வர பாதகங்கள் அதிகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாதுன்றதுதான் விஷயம் ஆகவே மோடி ஜி மீட்டிங்ல வந்து அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டாலும் அதை விட முக்கியமாக வந்து டெக்னாலஜி பொருளாதார ரீதியிலான விஷயங்கள் பேசப்படும் அவங்க வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் இங்கே கொண்டு வரத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போகிறதுக்குமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே பேசப்படும் மேக் இன் இண்டியாவுக்கு அது தேவை அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று வந்து சீனா கொண்டு வந்திருக்கு அது வந்து தரை தரைமார்க்கமாக வந்து பழைய மத்திய பழைய சோவியத் யூனியன் இருந்தது ரஷ்யாவுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து பழைய அந்த சோவியத் யூனியன் உள்ளே இருந்த அந்த ரிப்பப்ளிக்ஸ் அந்த நாடுகள் இருக்குது பாருங்கள் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கிர்கிஸ்தான் அந்த மாதிரியான நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் வரைக்கும் போகக்கூடிய பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்க காஷ்மீர் வழியாக போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலாயிரம் கிலோமீட்டர் சாலை வசதியை வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ங்க அத வந்து சீனா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதுல இந்தியா ஜாயின் பண்ண மறுக்குது நம்முடைய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேடிவல நாங்க ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்றாரு ஏன் பண்ண மாட்டோம்னு சொல்றாருனா அதுல வந்து நமக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்குனன அதனால அவர் செய்ய மாட்டேன் என்கிறார் அந்த விஷயத்தை பேசப்படும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து ஹபீத் சையத் பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீத் சையத் டெரரிஸ்டா தீவிரவாதியா வந்து இந்தியா அறிவித்தது உலகின் பல நாடுகள் அறிவித்துன ஐக்கிய நாடுகள் மன்றம் அவரை தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா முயற்சி எடுத்த போது பாகிஸ்தான் அதை எதிர்த்தது அப்போ சீனா பாகிஸ்தான் ஆதரித்தது ஏன் ஆதரிச்சிதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பாகிஸ்தான் வந்து சீனாவோட ராஜதந்திர கூட்டாளி அதனால் வந்து அவங்க ஆதரிக்குதுன்னு அப்போ நினைச்சாங்க இல்லை அப்படி கிடையாது அந்த பெல்கன் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குது பார்த்திங்களா அந்த சாலை சீனாலேருந்து நான் சொல்ல இல்லையா பாகிஸ்தானாக்கு போய்டு காஷ்மீர் வழியாக பழைய ரஷ்ய குடியரசுகளெல்லாம் தாண்டி போகுது அது சீனா ஆக் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள அந்த காஷ்மீரில் அந்த சீன இந்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அந்த அந்த சாலை போகும்போது ஹபீத் சாய்தில் கட்டுப்பாட்டுள்ள தீவிரவாதிகள் ஹஃபித் சாய்த வந்து நீங்கள் வந்து தீவிரவாதின்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அடிப்பான் தீவிரவாத தாக்குதல் நடத்துவோம் அந்த ரோடை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது அதுதான் காரணம் சீனாவுக்கு சீனாவுக்கு இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஹஃபித் சாயதை வந்து நீங்கள் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் தீவிரவாதியாக அறிவிப்பதற்கு சீனா காட்டிய எதிர்ப்பு என்பது பாகிஸ்தானை ஆதரிக்கிற தீவிரவாதத்தை ஆதரிக்கிற செயல் கிடையாது அவங்க சேஃப்க்கு அவங்க சேஃப்க்கு அவன் பல ஆறு லட்சக்கணக்கான கோடியை போட்டு அதில் பண்ணும்போது அந்த ரோடை போட்டி அடிச்சான்னா வந்து அது இப்போ அந்த சாலை நின்று போச்சுன்னா நாஸ்தியா பொண்ணுக்கு காலியாகிடும் அதனால தான் அவன் அதை வந்து எதிர்த்தான் சீனா வந்து அவங்களுக்குன்னு அமெரிக்காவுக்கு இணையாக அடுத்த பொருளாதார வல்லரசாக வரணுன்றது அவரோட எண்ணம் அதனால் அதற்கு தேவையான பல காரியங்களை செய்கிறாங்க அதில் வந்து அவங்க ஒரு முழு நான் போகிற இந்தியாவோட விரும்ப மாட்டாங்க சரி ஏன்னா அது அவங்களுக்கும் நாசம் ஆகும் நமக்கு சர்வநாசம் அவங்களுக்கு நாசம் ஆகவே அவர்கள் வந்து எல்லா தரப்பையும் பேலன்ஸ் பண்ணுன்றோம் நல்லா கவனிச்சிங்கன்னா முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு காஷ்மீரை நீக்கின பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன தூதர் அவர் பேசுகிற பாஷை வேற பாகிஸ்தானுக்கான சீன தூதர் பேசுகிற பாஷை வேற ரெண்டு நாளைக்கு மேலே பாகிஸ்தான் பிரதமர் போனப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சீன அரசு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து காஷ்மீர் மக்களுக்காக நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறாங்க இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோன்னா மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லை இது வந்து அப்படி கிடையாது இது வந்து இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை இல்லை இந்தியாவும் பைசான்னு பேசணுன்றான் இப்படி தான் மாறி மாறி கேம் ஆடுவாங்க அது தவிர்க்க முடியாத ஒன்று சரி இந்தியாவை வரையில் பொருளாதார ரீதியாக அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் சரி அப்புறம் வந்து இந்த மேக் இன் இண்டியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ஷூர் பண்ண போகிறீங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை மறந்துடாதீங்க அதாவது இன்றைக்கு மனித குலத்தில் ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்தியாவும் சைனாவும் இந்தியாவும் சைனாவுமான மக்கள் தொகை சேர்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது கோடி மேலே போகுது அப்போ வந்து இது வரும் அடுத்த பத்தாண்டுகளில் அடுத்த இருபது ஆண்டுகளில் இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்த ரெண்டு நாடுகளிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையுமே வந்து கடுமையான ஒரு பாதிப்புகளை நீங்க சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது உலக நாடுகளே இந்த சந்திப்பை ரொம்ப உற்று நோக்கி இருக்கிறது அப்படின்ற அல்ல உலக நாடுகள் போது கண்டிப்பாக இப்போ அமெரிக்கா வந்து இதை வந்து உற்று நோக்கி இருக்கிறது என்று தான் வந்து சொல்லுகிறார்கள் சரி அதனால தான் அவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து சார் ஏற்றுக்கூடாதுன்றாங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைவ் ஜி டெக்னாலஜியை வந்து இந்தியா வாங்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து அது அதோட அர்த்தம் என்னென்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே பரவுது இது வரைக்கும் நம்ம வந்து அளவுக்கு அமெரிக்கர்களோட கட்டுப்பாட்டில் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க அளவுக்கு சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சியாகவும் இராணுவ ரீதியாகவும் எல்லாத்துலேயுமே குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து நம்ம வந்து அமெரிக்கர்கள் ஜாப்பனீஸ் இவங்களோட இன்வெஸ்ட் இவங்களோட அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய நம்ம பண்றோம் நம்மளும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஃபைவ் ஜி டெக்னாலஜின்றது வந்து ஒரு ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போதுன்னு சொல்றாங்க அந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு அது பல நாடுகளுக்கும் பரவாமல் எவ்வளோ தூரம் முடியுமோ தடுக்கணுன்றதுல அமெரிக்கர்கள் வந்து குறியா இருக்காங்க ஏன்னா அது அவங்களோட அமெரிக்க நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு அமெரிக்க நிறுவனங்களோட அந்த ஏகாதிபத்தியத்துக்கு அமெரிக்க அரசின் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு தடைக்கல்லாம் வந்து அமையும் அதை வந்து தடுக்கணுன்னா இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய சந்தை நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் இதற்கான இந்த மொபைலு பெனிட்ரேஷன் நம்ம சொல்லுவோம் தொலைத்தொடர்பு அந்த அந்த அதிகப்படியான வளர்ச்சியில் அந்த டெக்னாலஜி இட்ஸ் நியூ டெக்னாலஜி அதை வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ரெக்லெஸாக திறந்து விடக்கூடாது கம்ப்ளீட்டாக எடுத்துக்க கூடாது வேணால் ஓரளவு அறிமுகப்படுத்தலாம் என்று வருமோ அல்லது அதுவும் கூட இல்லாமல் போகுமோன்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அமெரிக்கா கிட்டே வந்து மோடி அரசாங்கம் ரெண்டாவது முறை வந்த பிறகு வந்து அதுக்கு அதுக்கு முன்போ அதில் பின்போ வந்து ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் வந்து அடிப்படை இருந்தது அது எதுன்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா போட்ட அந்த கட்டுப்பாட்டை வந்து மோடி அவர்கள் கடந்த ஆண்டு வரை எதிர்த்து நின்றார் ஆனால் இப்போ என்ன ஆசுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரானில் கச்சா எண்ணெய் வாங்குறதே டோட்டலாக நிறுத்திட்டோம் இத்தனைக்கும் இந்திய ரூபாயிலேயே அவங்க வாங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க வழக்கமாக யூஎஸ் டாலரில் வாங்குறது அதுவே அதன் பிறகு முக்கியமான விஷயங்களில் நம்ம எப்படி அமெரிக்காவின் நிர்பந்தங்களுக்கு இந்தியா அடிப்பணிந்திருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதில் ஈரான்கிட்ட வந்து ஆயில் வாங்கிறதை நம்ம நிறுத்தணும் அந்த மாதிரி இப்போ அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வாங்காதீங்கன்னு அவங்க இன்டெரக்டாக ப்ரெஷர் பண்ணும்போது வாங்குங்கன்னு இவர்கள் சீனர்கள் வந்து நம்மளை வலியுறுத்தும் போது என்ன செய்ய போறோன்றது முக்கியமான விஷயம் இது எல்லாம் வந்து மகாலிபுரம் பேசுவாங்க அதிகாரபூர்வ அறிக்கையாக பிரகடனங்களாக வராது ஆனால் இது அங்கு பேசப்படும் இந்த இந்த நீங்க வந்து வந்து பேக்ரவுண்ட்ல தான் சீன அதிபரோட வருகையை வந்து நம்ம பார்க்கணும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்ல இந்த ரெண்டு நாள் உச்சி மாநாட்டில் அதிகாரப்பூர்வமற்ற உச்சி மாநாட்டில் இந்த ரெண்டு நாள் மாநாட்டுக்கு பிறகு என்ன நடக்க தான் முக்கியம் சரி அது ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ மூன்று மாதத்திலேயோ தெரிய வரும் சார் சீன அதிபருடைய இந்த இந்திய பயணம் முடிச்சுட்டு நேராக காட்மண்டு பயணம் வந்து அவர் மேற்கொள்ள சில தகவல்கள் நமக்கு வந்து வந்திருக்குது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் நேராக அந்த காட்மாண்டு பயணம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் ப்ளஸ் ஏதாவது அரசியல் சார்பு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இது ஒரு முக்கியமான பயணம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காட்மண்டு நேபாளோட தலைநகரம் இந்தியா நேபாள் பூட்டான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான இந்தியாவை பொறுத்தவரையில் முக்கியமான மா மா நாடுகள் தான் பூட்டான் வந்து ரொம்ப முக்கியமானது இன்ஃபேக்ட் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமரானவுடன் போன முதல் நாடு த ஃபஸ்ட் விசிட் பிரதமரோட பிரதமர் மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் பூட்டானுக்கு போச்சு அந்த பூட்டான் வந்து இன்றைக்கி சைனா பக்கம் சாஞ்சிடுச்சு இந்தியா கண்ட்ரோலில் இருந்தது பூட்டான் வந்து சைனா பக்கம் சாஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே அந்த டொக்லஹாம் அந்த பிரச்சனை இருக்குல்ல அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்கிறது அது என்னென்னு தெரியல அந்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்குது ரெண்டாவது வந்து நேபாள் வந்து இந்தியாவுக்கிட்டேயே பல ஆண்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்தது மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பிறகு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டப்ப பிளாக்கேடுன்னு அவங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஏழு மாதங்கள் வந்து அங்கே அவங்களோட உள்நாட்டு பிரச்சனையால் வந்து சாலை போக்குவரத்து முற்றிலுமாக வந்து அங்கே முடக்கப்பட்டது நேபால் வந்து லேண்ட் லாக்டுடு கண்ட்ரி அவங்க எல்லாமே நிலப்பரப்பால் சூழப்பட்டது அது வந்து ஒரு கடல் மார்க்கமே கிடையாது அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்தியா வந்து அப் அன்றைய நேபாள் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை போராட்ட போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள்னு சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை வந்தது நேபாளில் அதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளப்பட்டது இப்போ நேபாள் வந்து சைனா பக்கம் இந்தியாவை விட அதிகமாக சரிந்து விட்டது சாய்ந்து விட்டது அந்த பக்கம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்க்கு போயிடுச்சு இன்னொரு விஷயம் வந்து டிமானடைசேஷன் வந்தது இல்லையா ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு பண மதிப்பிழப்பு அதில் நேபால் கடுமையாக பாதிக்கப்பட்டது இது வந்து ரொம்ப பேர் தெரியாது இந்தியா மட்டும் தான் டிமானடைசேஷன் பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கும் நேபாலில் வந்து இந்தியாவோட கரன்சில நீங்க டீல் பண்ணலாம் அப்போ ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப சீன அப்ப நேபால் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதாவது வந்து ரெண்டாயிர நோட்ட அந்த நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடி வந்து டிமானன் அனௌன்ஸ் பண்றாரு அதன் பிறகு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அடி நிறைய அடிக்க ஆரம்பிச்சப்ப ஒரு வாரம் கழித்தோ என்னமோ நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னப்பின்னர்களா இந்தியாவின் சிறப்பு விமானங்கள் மூலமாக கரன்சி நோட்ஸை கொண்டு போய் இங்கே கொடுத்தாங்க நேபாளத்தில் நேபாளத்தில் ஆனால் இங்க எப்படி டிமானடைசேஷனாக பல தொழில்கள் நசிந்து போய் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதோ இன்றளவும் இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஜி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அந்த வந்து நேபாலையும் பாதித்தது ஏனெனில் இந்தியன் பண்ணதால அதுவும் நேபாள அரசுக்கும் மக்களுக்கும் கடுமையான வெறுப்பையும் அவர் இந்தியா மீதான ஒரு பகைமை உணர்ச்சியும் ஏற்படுத்தியது அதை சரி செய்வதற்கு இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது செஞ்சாங்க ஆனால் நம்மால் முழுவதும் நேபாள கன்வின்ஸ் பண்ண முடியல ரெண்டாவது நேபாளோட உள்நாட்டு அரசியலில் மோடி அரசாங்கம் வெளிப்படையாக தலையிட்டதும் நேபாள் மக்களுக்கு எதிரான சில காரியங்களை செய்ததும் அவர்களுக்கு ஏற்படுத்திய கோபம் அவர்களுக்கு இன்று சீனர்கள் பக்கம் தள்ளி இருக்குது சைனீஸ் பக்கம் தள்ளி இருக்குது இங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு பனிரெண்டு பதினோராம் தேதி மதியம் வரும் சீன அதிபர் பனிரெண்டாம் தேதி மதியம் புறப்பட்டு காட்பண்டு போகிறார் இது தற்செயலானது என்று நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த சமிக்ஞைகள் வந்துட்டு போகக்கூடிய தலைவர்களோட அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சில செய்திகள் வாய் அல்லது எழுத்து எழுத்துப்பூர்வமான பிரகடனங்களாக இருக்காது செயல்களாக இருக்கும் சரி காட்மாண்டுக்கு ஏன் ஜி அவர்கள் போகிறார் என்பதும் வந்து ஒரு கவனிக்க இந்தியாவின் மீது இருக்கிற ஒரு நாட்டுக்கு அடுத்த பயணத்தை தொடங்க முடியாது இந்தியா நேபாளுக்கு வந்து இந்தியா மீது பகைமை இல்லை ஆனால் ஒரு கடுமையான அதிருப்தி மிக கடுமையான அதிருப்தி இருக்கு அதற்கு ஒன்று வந்து சீனாவோட நேபாளோட உள்நாட்டு அரசியலில் பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் இந்த பதினைந்து பதினாறுல இந்தியா தலையிட்டது ரெண்டாவது டிமானடைசேஷனில் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எதிர்பார்த்த உதவியை கொடுத்து இந்தியா அவர்களை மீட்கவில்லை என்ற கோபம் இருக்கிறது இது தவிர்த்தும் சில விஷயங்கள் இருக்கின்றன ஆகவே நேபாள வந்து இன்னைக்கு பல பல வருடங்களாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா பக்கம் இருந்த நேபாளம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் சீராக வலுவாக சீனா பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது இது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஆகவே இந்த ஒப்பந்தம் என்பது அவர் சீன அதிபர் அங்கு போவது ஜி அவர்கள் இங்கேருந்து மகாபலிபுரத்துல இருந்து போவது என்பதே கூட வந்து ஒரு மெசேஜா இருக்கலாம் அதாவது சில நேரங்களில் மெசேஜ்ன்றது எழுத்துப்பூர்வமாக வராது வாய் வழியாக வராது நடவடிக்கை மூலமாக வரும் ஆகவே சுருக்கமாக சொல்றதுனா வந்து இன்றைய சர்வதேச பொருளாதார அரசியல் சூழலில் ஜீ அவர்களுடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன் இந்த உச்சி அதிகாரப்பூர்வமற்ற இரண்டாவது உச்சி மாநாட்டில் ஜிக்கும் மோடிக்குமான உச்சி மாநாட்டில் அந்த மாநாட்டில் என்ன பேசப்படுகிறது என்ன அறிக்கை வெளியிடப்படுகிறது என்பதை விட அந்த மாநாட்டிற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் முக்கியம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒன்றே ஒன்று இந்த விஷயத்தை நம்முடைய வெறுப்பு வெறுப்பையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பார்ப்பது என்பது இரண்டு நாடுகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் சிந்தனையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எந்த சார்பு நிலையில் அவர்கள் இருந்தாலும் சீன ஆதரவு நிலை சீன எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அவர்கள் பக்க சார்பு இல்லாமல் இதை பார்ப்பது என்பது வந்து எல்லாருக்கும் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் தான் நான் நினைக்கிறேன் சரி ஒரு சார்பான ஒரு நிலையையும் எடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போதுன்னு யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு நாளுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு உங்கள்கிட்டயே கேட்டு தெரிய பெறுவோம் சார் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்